الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون. صدق الله العلي العظيم. குணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து ஆல இம்ரானுடைய வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா, நீங்கள் விரும்பியதை பிறருக்கு கொடுக்காத வரைக்கும் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றார். பல்வேறு வசனங்கள் படிப்பினைகள் இருந்தாலும் இந்த வசனத்தை மையமாக வைத்து நாம் இன்று சில சிந்தனைகளை பகிர இருக்கின்றோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை தழுவும் பொழுது இஸ்லாத்தினுடைய கடமைகளை பையத் செய்வார்கள். இணை வைக்கக்கூடாது, ஐந்து காலம் தொழ வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும் என்று. இந்த நமக்கெல்லாம் இந்த ஐந்து தான், ஆனால் அப்பொழுது ஜிஹாது செய்ய வேண்டும் என்றும் பையத்து உண்டு. பிற முஸ்லீமுக்கு நலனை நாட வேண்டும், இதுவும் பையத்தில் உண்டு. அந்த அளவிற்கு இஸ்லாத்தில் சேர வரக்கூடியவர்களுக்கு இத்தனை கடமைகளையும் சேர்த்து தான் அவர்கள் பையத் செய்வார்கள். அப்போ எந்த அளவிற்கு பிறர் நலனை நாடுவது என்பது இஸ்லாத்தின் அடிப்படையில் உள்ளது. நீங்கள் உங்களுக்கு விரும்புவதை பிற சகோதரருக்கு விரும்ப வேண்டும், அதுதான் இஸ்லாம். அத்தீனு அந்நசீஹா. ஆக பிற முஸ்லிம்களுக்கு நலனை நாட வேண்டும், நீங்கள் விரும்பியதை அவர்களுக்கு விரும்ப வேண்டும், இது தீனினுடைய அடிப்படையில் உள்ளது. நாம் ஐங்காலத்தினுடைய ஐங்கடமைகளையும் மட்டும் நிறைவேற்றினால் மட்டும் இஸ்லாம் நிறைவேறிவிட்டது என்று நினைக்கிறோம், அவ்வாறு அல்ல. இதுவும் சேர்ந்துதான் இஸ்லாம். இந்த வசனம் இறங்கிய பொழுது அபுத் தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உங்களுக்கு பிரியமானதை பிறருக்கு கொடுக்காத வரைக்கும் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று இருக்குத அப்படின்னு யோசித்து, தனக்கு பிரியமான, அவங்களுக்கு ஒரு தோட்டம் இருந்தது, மிக செழிப்பான ஒரு தோட்டம், பெரித்தம்பள தோட்டம். அந்த தோட்டத்தை, அது எனக்கு பிரியமானது, எனவே அதை நான் அல்லாஹுக்காக கொடுக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து என்ன செய்தார்கள், அதை கொடுத்துட்டாங்க. அந்த தோட்டத்துக்குள்ளதான் அவருடைய வீடு இருக்கிறது, அங்குதான் மனைவி மக்களும் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரபிஹ திஜாரத், உன்னுடைய வியாபாரம் அமோகமான வெற்றி அடைந்து விட்டது, நீ பெரிய நன்மை செய்துட்ட என்று அவர்கள் சொல்றாங்க. உன்னுடைய வியாபாரம், அதாவது அல்லாஹ்வோடு செய்த அந்த வியாபாரம் வெற்றி அடைந்து விட்டது என்று சொல்கிறார்கள். உடனே இவர்கள் வேகமாக வர்றாங்க, தோட்டத்துக்கு வெளியில் நின்று தன்னுடைய மனைவியை அழைக்கின்றார்கள். யா உம்மு தஹ்தா, மகளுடைய பேரை வச்சு தான் அவங்களுக்கு அபு தஹ்தா, அவங்களுடைய தாயாருக்கு உம்மு தஹ்தா. யா உம்மு தஹ்தா, வெளியில் வாங்க, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இதை என்ன செய்துட்டேன், கொடுத்துட்டேன், பிள்ளைகளை அழைச்சிட்டு வெளியில் வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபியினுடைய மனைவி, அவங்க எப்படி இருக்காருங்க பாங்க, நாங்கள் அல்லாவுக்காக வேண்டி கொடுத்துட்டேன் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோட்டத்தை அல்லாவுக்காக வேண்டி கொடுத்தவுடன் என்ன சொன்னார்களோ, ரபிஹ திஜாரத், உன்னுடைய வியாபாரம் வெற்றி அடைந்து விட்டது என்று நபித்துவ நாவினால் ரசூல் சொன்ன அதே வார்த்தையை அவங்களுடைய மனைவி உம்மு தஹ்தா சொல்கிறாங்க, என் அன்பு கணவரே, ரபிஹ திஜாரத், உன்னுடைய வியாபாரம் வெற்றி அடைந்து விட்டது. எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை பாருங்க. எனவே அந்த உம்மு தஹ்தா தன்னுடைய பிள்ளைகளை வீட்டை விட்டு அழைத்துக் கொண்டு வெளியிலே வரும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய ஜோபில் ரெண்டு பேரித்தம்பழம் கிடக்கு, வாயில் ஒரு பேரித்தம்பழம் கிடக்கு.
அந்த இரண்டு பேர்த்தம்பளம் ஜேபில உள்ள பேர்த்தம்பளத்தை எடுத்து விட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து வக்கூஃப் என்றாலே ஸ்டாப், அதோட நின்றதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதை என்ன செய்ய முடியாது, உபயோகிக்க முடியாது. அதுதான் வக்கூஃப் என்பதுக்கு அர்த்தம். எனவே வக்கூஃப் செய்ததுக்கு அப்புறம் இது எடுத்திருக்கு. எனவே அந்த பழங்களை எடுத்து விட்டு குழந்தையினுடைய வாயில் கடந்த, இதுவரைக்கும் நுழைந்தது நமக்கு ஹலால், இனிமேல் அதை சுவைப்பது நமக்கு ஹராம், வக்கூஃபுடைய சொத்தாயிடுச்சுன்னு சொல்லி வாயில உள்ள அந்த பேரித்தம்பளத்தை தோண்டி எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ பிறர் நமக்கு விரும்பின ஒன்றை பிறருக்கு கொடுப்பது, அது அல்லாஹுக்காக கொடுக்கலாம். அல்லாஹுக்கு கொடுக்கிறது என்பது மற்றவங்களுக்கு பயன்படுவதற்காகத்தானே. இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்பு மஸ்ஜிதுன் நபவியிலே இஃத்திகாஃப் இருக்கிறார்கள். இஃத்திகாஃப் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தெரிந்த ஒரு நண்பர் கவலையோடு அவங்க பக்கத்தில் வந்து அமர்றார்கள். என்னன்னு கேட்குறாங்க. இல்லை, நான் ஒருவரிடம் கடன் வாங்கியிருந்தேன், அந்த கடனை கொடுக்கக்கூடிய தவணை முடிந்து விட்டது. நான் யாரிடம் கடன் வாங்கியிருந்தேனோ அவர் உங்களுக்கு ரொம்ப நெருங்கியவர் என்று சொன்னவுடன் இபின் அப்பாஸ் அவர்கள், நான் அவர்கிட்ட போய் இன்னும் தவணையை நீட்டி சொல்வதற்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சொல்லி மஸ்ஜித் நபியை விட்டு வெளியில் போகும்பொழுது இன்னொரு சஹாபி சொன்னாங்க, நீங்கள் இஃத்திகாஃபில் இருக்கிறீ, நீங்கள் இஃத்திகாஃப் இருந்துகிட்டு இருக்கும்போது மஸ்ஜிதை விட்டு நீங்கள் வெளியில் போகிறேன்னு சொல்கிறீங்களே, அவங்க வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்பொழுது இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரௌலா ஷரீஃபை சுட்டி காட்டி அறிவிக்கிறாங்க, இதோ இங்கே அடங்கியிருக்கக்கூடிய மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மூமினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக யார் அதற்காக செல்கின்றாரோ அவர்கள் இதோ இந்த மஸ்ஜிது நபவியிலே 10 வருடம் இஃத்திகாஃப் இருந்த நன்மையை அவர் அடைவார் என்று ஹதீஸ் ராவியோட வெறுமன ஹதீஸ் சொல்றதில்லை, நாம தான் வெறுமன ஹதீஸ் சொல்றோம். அவர்கள் யார் யாரிடம் சொன்னது, யாரிடம் சொன்னது, யார் அறிவித்தார் என்று அந்த சனதோடு சொல்லுவாங்க. அதுதான் ஹதீஸ் அறிவிப்பாளர்களுடைய, ஹதீஸ் கலை வல்லுநர்களுடைய திறமை அதுதான். அப்ப பிறருக்காக வேண்டி நாம் ஒரு முயற்சி எடுக்கிறது, இப்பமும் அப்படிதான். நீங்க பிறருக்காக வேண்டி ஒரு நலனுக்காக அவர்களுக்காக நீங்கள் முயற்சித்தீர்களே ஆனால் மஸ்ஜிதின் நபவியிலே 10 ஆண்டு காலம் இஃத்திகாஃப் அடைந்த நன்மையை நீங்கள் அடைவீர்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். அந்த வசனம் தான் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், நீங்கள் பிரியப்பட்டதை பிறருக்கு கொடுக்காத வரைக்கும் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். சஹாபியுடைய காலத்தில் இதே மாதிரி ஏராளமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒருவர் தன்னுடைய வீட்டில் ஆடு அறுத்து அதனுடைய தலையை அவருக்கு இன்னொரு பக்கத்து வீட்டுக்காருக்கு தேவைப்படுமேனு சொல்லி அவர்கிட்ட கொடுத்து விடுறாங்க. அவங்க அந்த தலையை வாங்கிட்டு நம்மை விடவும் இன்னாரு நம்ம தேவையான உள்ளாராக இருப்பான்னு சொல்லி அவருக்கு அந்த தலையை கொடுத்துடுறாங்க. இப்படி அந்த தலை 10 வீடு சுற்றி யாருக்கு கொடுத்தாரோ அவருக்கு அது வந்து மறுபடி சேருது. அப்போ பிறருக்காக வேண்டி பிறரை முற்படுத்துகிறாங்க. எர்முக் யுத்தத்திலே இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபு ஜஹலினுடைய மகனார், அவங்க இஸ்லாத்திற்கு வந்ததே ஒரு பெரிய நீண்ட சரித்திரம், அதை எடுத்தோம்னா நேரம் நீண்டிரும். அவர் இஸ்லாத்துக்கு வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மட்டும் உங்களிடம் நினைவுக்கு சொல்லிட்டு நான் அந்த எர்முக் யுத்தத்துக்கு வருகின்றேன். அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ இஸ்லாத்தை தழுவுவதற்காக அவங்க வர்றாங்க. வரும்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருதான், அகிலத்திற்கு அருள் கொடையான அவர்களுடைய வார்த்தையை பாருங்க, அபூஜஹலுடைய மகனார் இக்ரிமா இஸ்லாத்தை தழுவுவதற்காக வர்றாரு, அவர் வந்தால் அவருடைய தகப்பனாரை பற்றி நீங்க என்ன செய்யாதீங்க, குறை பேசாதீங்க. அபூஜஹல் எப்படி பேசுவதற்கும் தகுதியானவன், இறந்து போனவரை பற்றி பேசி இருக்கிறவருடைய மனசை என்ன செய்யாதீங்க, புண்படுத்தாதீர்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கலாம். அந்த இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் அந்த எர்முக் யுத்தத்திலே காயப்பட்டு குற்றுயிராக கடக்கும் பொழுது அவர்களுக்கு தண்ணீரை கொண்டு செல்லும் பொழுது பக்கத்தில் உள்ளவர் தண்ணி கேட்கிறார், எனவே அந்த தண்ணியை அவருக்கு கொடுங்கிறாங்க, அவரிடம் கொடுக்க போறாங்க.
அவருக்கு கொடுக்கும்போது இன்னொருவர் தாகம் என்று கேட்கிறார். இப்படி ஏழு பேரை கடந்து ஏழாவது பேருக்கு கொண்டு போகும்போது அவர் சகிதாகிடுகின்றார், ஆறாவது வரும்போது சகிதாகி விடுகின்றார். இப்படி அந்த தண்ணீரை யாரும் அருந்தாமலேயே தன்னுடைய மரணத்தின் விளிம்பில் கூட தன்னுடைய தேவையை விடவும் அடுத்தவருக்கு அதை முற்படுத்தக்கூடியவர்களாக சஹாபிகள் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை பார்க்கின்றோம். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலையும் ஒரு ஆடு அறுக்கப்பட்டது, அதை எல்லாத்தையும் தர்மம் செய்யுங்கிறாங்க. அப்போது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டினுடைய முன் சப்பையை பிரியமாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி சயின்ஸில் அதில் மற்ற உடல் பாகத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை விட அதில் கொலஸ்ட்ரால் கம்மின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, அது வேறு விஷயம். அப்போ அந்த சப்பையினுடைய ஒரு பகுதியை எடுத்து வச்சுருக்காங்க, ரசூலில் பிரியமாக சாப்பிடுவாங்களேன்னு எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் கொடுத்தாச்சா, எது பாக்கி இருக்குதுன்னு கேட்குறாங்க. கொடுத்தாச்சான்னு கேட்கல, எது பாக்கி இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முன் சப்பையினுடைய ஒரே ஒரு பகுதி தான் பாக்கி இருக்குது. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ எதையெல்லாம் கொடுத்தாயோ அதுதான் பாக்கி, அதுதான் நாளைக்கு வரும். வச்சிருக்கிறது பாக்கி இல்லை, எதை கொடுத்தாயோ அதுதான் பாக்கியானது, அதுதான் நாளைக்கு மறுமைக்கு வரும் என்று எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த புனிதமான ரமலானிலே பிறருடைய மனம் மகிழும்படியாக சொல்லாலகவும் இருக்கலாம், செயலாகவும் இருக்கலாம், கொடுத்து உதவுவதாகவும் இருக்கலாம், இப்படி பிறரை மகிழ்விக்க வேண்டும், பிறருக்கு ஈந்து உதவ வேண்டும் என்பதை இந்த புனிதமான நோன்பு நமக்கு கற்றுத்தருகின்றது. அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை பற்றி சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லி முடிக்கின்றேன். அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு யுத்தத்திற்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு யுத்தத்திலே ஷஹீதாக வேண்டும் என்ற ஆசை. ரசூலுல்லாஹ்விடம் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த யுத்தத்திலே நான் ஷஹீதாக வேண்டும் என்று துவா செய்யுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கையேந்திரவர், யா அல்லாஹ் ஸல்லிம்ஹு வா கனிம்ஹு, அவரை சலாமத்தாக்கி வை, கனிமத் போரில் வெற்றி பெற்று கனிமத் பொருளோட அவரை வர செய்யணும்னு துவா செய்கிறாங்க. அதே மாதிரி போரில் வெற்றி பெற்று கனிமத் பொருளோட வர்றாங்க, மீண்டும் வேறொரு யுத்தம், அந்த யுத்தத்திலையும் போய் கேட்குறாங்க. அப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சலாமத்தாக்கி வை, வெற்றியாகின முறையில் கனிமத் பொருளோடு அவரை திருப்பி வைங்கிறாங்க. மூன்று தடவையும் இந்த மாதிரி தான் செல்கிறாங்க. அவங்க ஷஹீதாக கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சலாமத்தாக்கி வைக்கிறாங்க. அப்போ யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், மூன்று யுத்தத்திலையும் நான் ஷஹீதுடைய வாய்ப்பை கேட்டேன், நீங்கள் சலாமத்தாக்கி வைன்னு கேட்டுட்டீங்க, அப்போ நான் உயர்ந்த அந்தஸ்தை பெறத்துக்கு வேற ஒரு வழியை சொல்லுங்க. அலைக்க பிஸ்ஸோ, நோம்ப கடைபிடிச்சுக்க. ஷஹீதுடைய மர்த்தபா எங்க இருக்குது? நாம நோம்பை பற்றி விளங்காம இருக்கோம். நோம்பை பற்றினுடைய தன்மையை விளங்கிட்டா ஆண்டு முழுவதும் நோம்பாக இருக்கணும்னு என்னுடைய உம்மத்துகள் ஆசைப்படுவாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. ஷஹீதாக ஆகணும்னு ஆசைப்பட்ட சஹாபிக்கு நோம்ப கடைபிடிச்சுக்க, அது ஷஹீதுடைய மர்த்தபாவில் கொண்டு போய் வைக்கும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட உயர்வதரமான அந்த மாதத்திலே நாம் இருக்கின்றோம். அதை அமலால் அலங்கரிப்பதற்கு அல்லாஹ் நல்ல ஒரு தௌஃபீக் செய்துள் புரிவானாக. வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.